வெல்கம் டு தமிழ் மாஸ்டர் பிளஸ். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, இங்க ஒரு சூப்பு வியாபாரி செய்யற காரியத்தை பாத்தீங்கன்னா, இனிமே நீங்க சூப்பு சாப்பிடறதே விட்டுறீங்கன்னா பாருங்களேன். அப்படியெல்லாம் பெரிய தப்பான காரியத்தை எழுதிவிட்டார் அவர் கடையில் சூப்பு குடிக்காம இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது காரியம் என்னன்னு உங்களுக்கே புரியும். சென்னை காரப்பாக்கத்துல அப்போலோ தியேட்டருக்கு முன்னாடி அரவிந்தி தியேட்டருக்கு பக்கத்துல இந்த சூப்பு வியாபாரி அவரோட கடையை வச்சிருக்காரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல் காரனும் அவரோட வாசப்படியிலேயே ஒரு கேமரா வச்சிருந்திருக்கோம், அதுல சிக்கிட்டாரு மனுஷன் பாவம். இவர் கடைக்கு வர கஸ்டமர்கள் நல்லா சூப்பை வாங்கி குடிச்சிட்டு அதில் இருக்க எலும்பை நல்லா ருசிச்சு சப்பி சாப்பிட்ட பிறகு கீழே போட்ட எலும்பை யாருமே இல்லாத சமயத்தில் இவர் போய் லபக்கட்டு கவிட்டு வந்து தண்ணியில் கழுவி திருப்பியும் போட்டுடுறாருங்க சட்டியில், சூப்பு சட்டியில். அட பாவிலா, ஏற்கனவே பாடிபூரிக்கார பாடிபூரி மாவை காலில் பசியதை பார்த்து தான்டா பாடிபூரியே சாப்பிடாம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பு குடிச்சிட்டு இருந்தேன். சூப்புக்கு வச்சுக்கிறடா ஆப்பு. அரே பாய், உன் கடலே சூப்பு குடிச்சவன்லாம் இந்த வீடியோவை பார்த்தா வண்டி வண்டியாக வாந்தி எடுப்பான் போல் இருக்கே. உன்கிட்டே எலும்பு சூப்பு குடிச்சவனுங்களாம் உன் எலும்பை என்றதுக்கு வெறித்தனமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கானுங்கோ பாய். உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடி போயிரு, இல்லைன்னா போயிரும் உயிரும். என்ன நேரம் இங்கே ஓடியாங்க? ஓகே மக்களே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பாய் செய்யற காரியத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சந்தோஷப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே யாராவது பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த ஊருக்கே சத்தமாக கேட்குற மாதிரி போகும்போது அந்த பெல்லை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.